டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாணவர்கள் வந்து தேர்வு காலத்தில் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறதால இந்த காணொலியை முழுமையாக பார்க்கவும். மாணவர்கள் சொன்னாலே பார்த்திங்கன்னா, மார்ச் மாதத்துலேருந்து ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து வந்து தேர்வுகளை எதிர்நோக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். இது வந்து பள்ளிக்கூடத்தில் நடக்கலை, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வாக இருக்கட்டும் சரி, இந்த யூபிஎஸ்சி நடத்தும் அந்த ஐஏஎஸ் தேர்வுகளாக இருக்கட்டும் சரி, பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு மிக முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாங்கிறத பற்றி சொல்லும்போது, இப்போ புதுசாக ஏற்கனவே ஒரு பேட்டர்னில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணால் மட்டும் போதும். முழுசாக அப்படியே மாற்றணுங்கிற சிஸ்டம் கிடையாது. ஏன்னா வந்து மைண்ட் வந்து அதனால் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பாங்க, கார்ன்ஃப்ளேக்ஸில் பால் ஊற்றி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா அந்த பிரெயினுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குது, அதனால் மாணவர்களுக்கு நல்லதுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னே உடனே ஏற்கனவே நம்ம சாப்பிட்டுட்டு உணவுலேருந்து ஒரு விஷயத்தை திடீர்னு நம்ம புகுத்தும் போது அதில் வந்து ஒரு குழப்பங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எப்போவுமே தொடர்ந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா 7 மணிலேருந்து 9 மணி வரைக்குள்ள அந்த டிஃபனை வந்து முடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த டைமில் வந்து ஆவியில் வேக வைத்த இட்லி, இடியாப்பம், ஆப்பம், இந்த மாதிரியான எளிதான ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மதிய உணவை பார்த்தீங்கன்னா ஒரு மணிலேருந்து 1:30 வரைக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் உணவு எடுத்துக்கிறது மிகச்சிறந்ததாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு காய் இல்லாட்டி ஒரு கீரை ஏதாவது ஒன்று தொடர்ந்து உணவில் இருக்கிற மாதிரி அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம். இது வந்து உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மாலை நேரத்தில் வந்து இந்த மூக்கடலை, சுண்டல் இந்த மாதிரி தானியங்கள் வகை, அதாவது முளைக்க வைக்கப்பட்ட தானியங்களும் நீங்கள் சாப்பிடலாம். அதாவது டீக்கு பதிலாக இந்த பிரம்சா, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், இதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டு இந்த மாதிரி இயற்கை உணவை நீங்கள் எடுத்துக்கும் போது அது பார்த்திங்கன்னா உடம்புக்கு சத்தையும் கொடுக்கும், எளிதில் ஜீரணமான உணவாகவும் இருக்கும். 8 மணியோட உணவை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இரவு உணவு பார்த்திங்கன்னா டிஃபன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லாட்டி பழங்களை எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு தூக்கத்தை வந்து தொந்தரவு செய்யாதான் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் 10 மணிக்கு தூங்க போகிறது மிக நல்ல செயல். சில பேர் வந்து இரவில் வந்து கண் விழித்து அதிக நேரம் படிப்பாங்க, அது என்னென்னா உடம்பை வந்து உஷ்ணமாக்கும், அடுத்த நாள் வந்து அவங்களால உற்சாகமாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அதனால் வந்து சரியான நேரத்துக்கு உறங்க செல்வது மிகச்சிறந்த விஷயம். அதே மாதிரி அதிகாலையில் எழுந்துகிற பதக்கத்தை வந்து நீங்கள் கொண்டு வாங்க. அப்போ நீங்கள் அதை நீ கொண்டு வரும்போது அதிகாலையில் நீங்கள் எழுந்துக்கும் போதே மனசு வந்து தெளிவாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் பிரபஞ்சத்தில் அதிகப்படியான இந்த புற ஊரக்கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அது வந்து நம்ம உடம்பில் வந்து அப்சர்வ் ஆகும். அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் எழுந்து நீங்கள் படிக்கும்போது எவ்வளோ கடினமான பாடங்களாக இருந்தாலும் உங்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த காலகட்டம் உங்களுக்கு வழங்கும். உணவில் பார்த்தீங்கன்னா இது நல்ல உணவு, இது கெட்ட உணவு அப்படி பிரிக்கிறத விட எது ஜீரணமாகிற உணவு, ஜீரணமாகாத உணவு அப்படி தான் நம்ம பிரிக்கணும். ஏன்னா ஜீரண மண்டலம் வந்து நல்லா இருந்தாவே மனம் வந்து சீராக இயங்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து நல்லா இருக்கணும். ஒரு மாணவர்களுக்கு இந்த ரத்தத்தோட உற்பத்தி அருமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரியான அளவில் இருக்கும்போது தான் மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியும். அப்போது ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டு சாப்பிட்லாம், மாதுளை பழம் சாப்பிட்லாம், அத்தி சாப்பிட்லாம். ரத்தத்தோட உற்பத்தி நல்லா இருந்தாவே எதெல்லாம் வந்து கடினமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கூட உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்க முடியும், தெளிவான சிந்தனை இருக்கும். அதுக்கு உள்ளுறுப்புகளை மிக முக்கியமானது மண்ணீரல். மண்ணீரலும் பார்த்திங்கன்னா ரத்த உற்பத்திக்கும் முக்கியமான காரணமாக இருக்கும், தெளிவான சிந்தனைக்கும் அதுதான் முக்கியமான காரணம்.
அத மண்ணீரல் வந்து நம்ம சரியா இயங்கணும்னா இப்ப சாப்பிடும்போது நம்ம சாப்பாட பார்த்து தான் சாப்பிடணும். அப்ப போய் நம்ம வந்து புத்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே சாப்பிடுறது அந்த மாதிரியான பழக்கத்தை வந்து கண்டிப்பா நீங்க கடைபிடிக்க கூடாது. இன்னொன்று லேப்டாப் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, மொபைல் நோண்டிக்கிட்டே சாப்பிட்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செரிமான மண்டலத்தை வந்து பாதிக்கும். வயிறு வந்து நல்லா இருந்தாலே நம்ம மனம் வந்து சீராக இருக்கும். ஏன்னா உணவு பார்த்தீங்கன்னா உணவு வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்குது, அது வந்து எனர்ஜி ஃபார்முக்கு அதாவது சூட்சமாக மாறும்போது அது மனமாக செயல்படும், அந்த மனம் தான் குணமாக செயல்படும். இப்படி தான் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அது தேர்வுக்கு தயாராகும் போது மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு பாட்டில் தண்ணீர் பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எப்போல்லாம் உங்களுக்கு தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் ஒரு சின்ன சிப்பு மட்டும் நீங்கள் தொடர்ந்து குடிக்கலாம். இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா உடம்புல வந்து சீக்கிரமாக வந்து ஆற்றல் வந்து தீராது, கொஞ்ச நேரம் வந்து அதிகப்படியாகவே இருக்கும். அதனால் பக்கத்தில் எப்போவுமே வந்து ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கிட்டு தண்ணி தாகம் எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு வருது, மிக சிறப்பான விஷயம். அது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஜாதிக்காயும் ஏலக்காயும் மிகச்சிறந்த ஒரு மருந்தாக மாணவர்களுக்கு பயன்படுது. இந்த ஜாதிக்காயோட சிறப்பு என்னென்னா மூளை செயல்படும் திறனை வந்து இது அதிகரிக்குது. ஏலக்காயோட பயன்பாடுகள் என்னென்னா மனம் ஓட்டம் இருக்குல்ல, மனம் ஓட்டம் வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகாமல் நம்மளை சீராக வச்சுக்கிறதுக்கு அந்த ஏலக்காயை வந்து நமக்கு உதவும். இதை வந்து நம்ம ஒரு பொடியாகவே நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு 4-5 ஜாதிக்காய் பருப்பு எடுத்துக்கணும், அதே மாதிரி ஏலக்காய் ஒரு 10 எடுத்துக்கணும். எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கணும். அந்த பவுடர் ஆன பிறகு அதில் வந்து பசும்பால் காய்ச்சி அதில் ஒரு ஸ்பூன் கலக்கி நம்ம தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு வரலாம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மனசு வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாக்காமல் இருக்கும். ஏன்னா மாணவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிச்சாகணுங்கிற மன அழுத்தத்துக்கு இந்த சமுதாயம் வந்து தள்ளப்படுது. ஸோ இந்த சமுதாயத்தால் மாணவர்கள் அந்த மன அழுத்தத்துக்கு தள்ளப்படும் போது இந்த ஏலக்காய் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். அதனால் ஏலக்காயும் இந்த ஜாதிக்காயும் ரெண்டுமே சேர்ந்த ஒரு பொருள் வந்து மாணவர்கள் வந்து சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு மிக உதவியாக இருக்கும். தேர்வு காலகட்டம் அதாவது தேர்வு நடக்கிற நேரத்துலையும் நீங்கள் உணவில் கண்டிப்பாக நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வந்து சாப்பிடாமல் தேர்வு எழுத போவாங்க, அது தவறான ஒரு பழக்கம். கண்டிப்பாக வந்து காலையில் உணவு அருந்திட்டு தான் போகணும். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ட உணவை எடுத்துக்காமல் ஆவியில் வேக வைத்த இட்லியோ இல்லாட்டி இடியாப்பம் ஆப்பம் இந்த மாதிரி வேக வைத்த ஆவியில் வேக வைத்த உணவை சாப்பிடும்போது எளிமையாக ஜீரணமாகும். அது வந்து செரிமான மண்டலத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாத ஒரு உணவாக இருக்கும். அந்த மாதிரி அந்த எளிமையாக ஜீரணமாக உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் தேர்வு எழுத போகலாம். தேர்வு எழுத போகும்போது கூட ஒரு வாட்டர் கேனில் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு சிலபஸை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுக்க போகக்கூடாது. ஸோ உங்களுக்கு தெரியாத ஒரு சிலபஸை எடுத்து அவங்கள வந்து மேலும் குழப்பம் அடைய வைக்கக்கூடாது. இன்னொன்று நீங்கள் தேவையில்லாமல் வந்து அட்வைஸ் தரேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கக்கூடாது. ஏன்னா வந்து மாணவர்கள் வந்து நம்மளை விட வந்து மிக புத்திசாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். அதுவே அவங்களே வந்து அவங்கள வந்து சீரமைச்சிக்கிற கெப்பாசிட்டி இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு உண்டு. அதனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உணவுகளை மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா அவங்க தேர்வு காலம் அந்த காலகட்டத்தில் உணவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த காலகட்டத்துக்குள்ள சாப்பிடக்கூடாத உணவுகள் அப்படி சொல்லும்போது பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது, பிஸ்கெட் அதிகமாக சாப்பிடக்கூடாது, சாக்லேட் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, புளிக்கு பதிலாக எலுமிச்சை பழத்தில் இருக்க புளி தக்காளியில் இருக்க புளியை உபயோகப்படுத்தலாம், மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் வந்து உபயோகப்படுத்தலாம். இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை இந்த மாணவர்கள் பின்பற்றிட்டு வந்தால் கூட அவங்க தேர்வு காலத்து அந்த உணவை பற்றியான பயம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நன்றி.